அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி நீங்க கூட்டா வருவாங்கங்கறதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு போட்டிக்காக வருவாங்களா, அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, அடிநாயகத்தினுடைய பிள்ளையாச்சே, அவங்க எதுக்கு கூட்டா வருவாங்களான்னு சொன்னது மாவி ரலியல்லாஹு சொன்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா முஹம்மத் இப்னு ஹனஃபியா பத்தி நீங்க அப்படி நினைக்காதீங்க, அவங்களுடைய கல்பு இஹ்லாஸ போல நான் யாரையும் பார்க்கல. அவங்க வாப்பாவோட நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்து யுத்தம் கூட நடத்தி இருக்கிறோம், ஆனா வாப்பா ஷஹீத் ஆயிட்டாங்க, அவங்க சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு கூட நம்ம பகைக்க இல்லையா, அவங்க நம்ம பகைக்காமல் நம்மோடு பையாத்து செய்து கொண்டு நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டு அல்லவா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையானவர்கள், முஸ்லிம்களினுடைய உயர்வை நாடக்கூடியவர்கள், இஸ்லாத்தினுடைய ஜோதியை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான மகானவர்கள், நான் பார்த்த மனிதர்களிலே மிக இஹ்லாஸான ஒரு மனிதராக அவங்க இருக்கிறாங்க. எனவே அவங்க நிச்சயமா கூட்டா இஸ்லாத்திற்காக ஒரு இஸ்ஸத்து என்று அவங்க வருவாங்க. அது சின்ன வேலைதான், இந்த மாதிரி அற்ப வேலைகளுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்க, வந்துருவாங்க என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா அழைங்க, அழைத்த போது ரெண்டு பேரும் வந்தாங்க, விஷயம் சொல்லப்பட்டது. கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தாங்க, முஹம்மத் இப்னு ஹனபியா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, விஷயத்தை சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம அந்த மஜ்லிஸிலே சந்தித்துக் கொள்வோம் என்றதும், அடுத்த நாள் வந்தாங்க ரெண்டு பேரும், இந்த ரோம நாட்டை சேர்ந்த அந்த ரோமிகள் ரெண்டு பேரும் வந்தாங்க. ரோமி ஒருத்தர் அப்படி இளமி நிற்கிறார், சுபஹானல்லாஹ் அளமி நின்றா ஒரு பெரிய தூள் தவியலா இருக்கிறார். அந்த சபையில் இருந்தவங்க எல்லாம் பார்த்து அதிசயப்படுறாங்க, இது என்னடா இது இவ்வளவு பெரிய நெட்டையா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க உள்ள இருக்கிறாங்க, அவங்கள அழைச்சு வரப்பட்டது, வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சுபஹானல்லாஹ், அவங்க வந்து பார்த்தா அது இதை விட பெருசா இருக்கு, இதை விட ரொம்ப டாலா இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேண்ட் மாதிரி அந்த சிறுவார் பைஜாமா ரெண்டு போட்டிருந்தாங்க, அதை என்ன செய்யறாங்க, உடல்ல இருந்து ஒரு பைஜாமாவை கலத்துறாங்க, கலத்தி தூக்கி அவன் வீசுறாங்க, இதை அணி இந்த போட்டி ஆரம்பிச்சிருச்சு போடு, இதை போடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவனும் போட்டு பாக்கறான், அது போட்டு பார்த்தா நெஞ்சு வரைக்கும் வந்துட்டு அவனுக்கு, இங்க வரைக்கும் வந்து நிக்குது. ஆஹா, அவன் ஒத்துக்கிட்டான், இது இவ்வளவு பெரிய தூள் தவையில நம்ம இல்ல, நான் என்ன செஞ்ச நான் ஒத்துக்கொள்றேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கொண்டான். அதற்கு பிறகு அந்த போட்டி முடிந்ததும் சைனா முஹம்மது இப்னு ஹனஃபியா நம்முடைய இந்த வரலாற்று நாயகர் அவர்களே அழைக்கப்படுது, அவங்க வந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் எளிமையாகவும் இருக்கிறாங்க. இந்த மனிதரை பார்த்தா ஒரு புஜபல பராக்கிரசாலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வந்ததும் இப்ப எப்படி நடந்து கொள்வது, சைனா முஹம்மது இப்னு ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உன்ன அவர் கீழே உட்காரட்டும், எங்களுடைய சக்தி உடல் சக்தியை பார்க்கணும், அவர் கீழே உட்காரட்டும், நான் கையை கொடுக்கறேன், என் கைய பிடிச்சு இழுத்து அவர் என்ன கீழே உட்கார வைக்கணும், நான் அவரை மேல தூக்கணும், இதான் போட்டி, சக்தி தெரிஞ்சு போமா இல்லையா, அவர் கீழே உட்காரட்டும் நான் நிக்கிறேன், அவர் என்ன பிடிச்சு அவர் ஆற்றல் மிக்கவராக இருந்தா அவர் என்ன கீழே உட்கார வச்சிருவாரு, அல்லாஹ் என்னுடைய உடம்புல தான் அவரை விட சக்தி அதிகமாக தந்து நான் அவரை தூக்கிடுவேன் மேல, அப்படி இல்ல நான் கீழே உட்காடுறேன், அவர் என்ன செய்யட்டும், என்ன எழுப்பட்டும், அல்லது நான் அவரை கீழே உட்கார வைக்கிறேன். இதுல அவர் எதை தேர்ந்தெடுத்தாலும் சரிதான், நான் கீழே உட்கார்ந்து அவரை இழுக்கிறதா, அவர் கீழே உட்கார்ந்து என்ன இழுக்கிறதா என்ற ஒரு முடிவை அவரிடத்திலேயே விட்டுவிடுங்கள், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சரிண்டா அந்த தர்ஜுமான் அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர்கிட்ட சொன்னதும் அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, சொன்னதும் அவர் சொன்னார், சரி இந்த போட்டி சரியான போட்டி தான், நான் அமர்ந்துக்கிறேன், நான் உட்கார்ந்துக்கிறேன், ஏன்னா உட்கார்ந்து கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிறது லேஸ், எழுப்புறதுதான் கஷ்டம், அவர் அதை தேர்ந்தெடுக்கிறார், தம்ம கொஞ்சம் லேஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி அவர் உட்கார்ந்துட்டு பிடிச்சி இழுக்கலாம் இல்லையா, தூக்குறதுங்கிறது கஷ்டம், மேலும் கீழே இறக்குறதுங்கிறது கொஞ்சம் லேசாகுமே என்பதற்காக அவர் அதை தேர்ந்தெடுத்து நான் உட்கார்ந்து கொள்கிறேன், அவர் வேண்டாம் நிக்கட்டும் அப்படின்ட்டார். சரின்ட்டாங்க சீனா முகமது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு, போட்டி ஆரம்பமாச்சு, கையை கொடுத்தாங்க, அவன் பிடிச்சி இழுன்னு இழுக்கிறான், இழுக்க முடியல, அப்படியே மெதுவாக நினைச்சாங்க தூக்குனாங்க, அப்படியே தூக்கி செங்குத்தா தூங்கிட்டாங்க, அவன் கையில தொங்குறான், அவன் கையில தொங்கிக் கொண்டிருக்கிறான். சீனா முகமது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே தூக்கி கையை பிடித்து நிற்கிறார்கள், அவர்களுடைய கையில அவன் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த சமயத்தில் அவன் சொன்னா, இல்ல நான் இளம்பி நிற்கிறேன், அவங்க உட்காரணும் அப்படின்னா, அதற்கு சரி என்று சொன்னார்கள் சீனா முகமது இப்னு ஹனஃபியா ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தவனே அவன் கையை கொடுத்தான், ஒரு இழுப்பு தான் எடுத்தாங்க, அவன் தோல்ல வந்து விழுந்துட்டான், அப்படியே கீழே உட்கார வச்சுட்டாங்க. அப்ப உட்காருண்டு இந்த அளவுக்கு ஆற்றல் விக்கலாம் அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த இருவருமே தோல்வியை ஒட்டுக்கொண்டவர்களாக முகம் தொங்கியவர்களாக தங்களுடைய நாடு திரும்பினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். இப்படிப்பட்ட உடலிலே சீனா அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சக்தி அப்படியே பெற்றவர்களாக முஹம்மது இப்னு ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எல்லாம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு பிந்திய காலத்துல அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சிக்கு வர்றாங்க.
அப்படி வந்ததற்கு பிறகு மீண்டும் முஸ்லிம்களுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்தது ஆரம்பித்து ரெண்டு சஃபுகளாக திரும்ப ஆயிட்டாங்க ரெண்டு பிரிவுகளாக ஆயிட்டாங்க ஒன்னு அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா இந்த வீரமிக்கவர் என்று சொல்லப்பட்டதல்லவா சீன அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே ஒரு பக்கம் ஹிஜாஸை ஆளக்கூடியதாக அது அமைந்திருந்தது அகுல் ஹிஜாஸ் ஈராக் இதற்கெல்லாம் கலீஃபாவாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆயிட்டாங்க ஷாம் சிரியா நாட்டிற்கு வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவங்க என்ன செஞ்சாங்க கலீஃபாவா இருந்தாங்க முஸ்லிம்கள் ரெண்டு பகுதி ஆயிட்டாங்க இனி பிரச்சனைகள் ஆகி விட்டது இந்த நேரத்துல பல ஒரு ஒரு குழுவினர் அந்த பகுதியில் ஷாம் தேசத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்துல் மலிக் இப்னு மர்வான் பயாத் செய்யறாங்க இந்த மக்கா மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா இடத்துல பயத்து செய்யறாங்க சேனா முகமது இப்னு ஹனபியா ரழியல்லாஹு தஆலா அவர்களே அப்துல்லா இப்னு சுபைர் அழைக்கிறாங்க உறவு முறையும் ஒன்னா சொந்தக்காரங்களாவும் இருக்கிறாங்க அப்ப நீங்க வந்து இடத்துல பயத்து செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் பயத்து செய்ய மாட்டேன் நான் யார் இடத்துல பயத்து செய்ய மாட்டேன் ஒரே ஹலீஃபாவாக இருக்கும் பொழுதுதான் நான் பயத்து செய்வேன் ஹலீஃபா ஒன்று இருக்கணும் உங்களிடத்திலேயும் நான் பயத்து செய்ய மாட்டேன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இடத்திலேயும் நான் பயத்து செய்ய மாட்டேன் இரண்டு ஹலீஃபாக்கள் இருக்கும் பொழுது எனக்கு பயத்தை செய்யலாது நான் ஒரே வழியிலே நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன் அதுக்கு சண்டைகள் வரும் இங்கே அங்கோல் எதிர்க்க இவர்களை எதிர்க்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய அந்த சஃபிலே நான் நிற்க மாட்டேன் என்று சீனா முகமது இப்னு ஹனஃபியா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிட்டாங்க தெளிவா சொல்லிட்டாங்க அவர்களுடைய கருத்தை பல பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏனென்றால் இவருடைய காதிலே அது ஒலித்துக் கொண்டிருந்தது சுஃபின் யுத்தத்திலே இருக்கும் பொழுது மல்லின் நிசாயி உல் வில்தான் மல்லி தீனி உல் ஆரால் மலி ரூமி உத் தைலம் என்று இவர்களுக்கெல்லாம் யார் இருக்கிறார்கள் தீனை பாதுகாப்பதற்கு யார் இருப்பாங்க நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் என்று ஒரு சப்தம் ஒலித்தது அல்லவா அந்த ஒளி இவருடைய காதல திரும்பி உழங்கிக் கொண்டிருந்தது அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு இயலாது நான் வந்து ஒரே ஹலீஃபாவாக வரும் பொழுது அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு நான் பையத்து செய்வேன் என்று இரண்டு ஹலீஃபாக்களாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரையும் நான் பையத்து செய்ய மாட்டேன் என்று அவங்க சொல்லிட்டாங்க இவருடைய கருத்தை பலரும் ஆதரித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏறக்குறைய அவர்களோடு ஏழாயிரம் பேர் அந்த கருத்தை அங்கீகரித்தார்கள் அவர்கள் இரண்டு பக்கமும் பயத்து செய்யாமல் இருந்தார்கள் இதனால் சீனா அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்தது மீண்டும் மீண்டும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க வாங்க வாங்க நீங்க பயத்து செய்யுங்க என்ன செஞ்சா மத்தவங்கலாம் பயத்து செய்ய லேசா இருக்கும் மத்தவங்களும் ஈஸியா இருப்பாங்க அவங்க சொன்னாங்க இந்த பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுக்க மாட்டேன் முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாது என்பதிலே அவர்கள் இந்த அரசியல் மிக தெளிவாக அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் இவர்கள் மறுத்தது சீனா அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொஞ்சம் கோபமாகவே இருந்தது திரும்ப திரும்ப வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அவங்க சொன்னாங்க நீங்கள் எல்லாம் வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்திலே பயத்து செய்வது மிக பொருத்தமானது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் முஸ்லிம்கள் பிளவுபட்டு நிற்பதைத்தான் நான் என்ன செய்ய விரும்ப இல்லை ஆகவே என்னை நீங்கள் வற்புறுத்த வேண்டாம் எப்போது ஒரே கிலாபத்து வருகிறதோ அப்போது நான் பையத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அதை விட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதனால வருத்தம் அடைந்த சீனா அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று கொஞ்சம் கோபமாகவும் இருந்தாங்க இது இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது இந்த செய்தி எல்லாம் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு கிடைக்கிறது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் உங்களுடைய அப்துல்லா இப்னு சுபைர் உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவங்க உங்க மேல கோபமா இருக்கிறதாக நாங்க கேள்விப்படுறோம் ஆகவே நீங்க அங்க இருந்தா கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கும் நீங்க ஷாமுக்கு வந்துருங்க வந்தா நீங்க எங்கிட்ட பயத்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க சுதந்திரமாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய இல்முனுடைய பணியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் உங்களினுடைய கண்ணியம் இங்கே பேணப்படும் உங்களுடைய கௌரவம் இங்கே பாதுகாக்கப்படும் உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொன்னோம் ஒரு கடிதம் எழுதுனா அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ஷாமுக்கு போயிட்டாங்க யாரையும் முகமது இப்னு ஹனபியா ரழியல்லாஹு அங்க போய் அவங்க போனதும் அவர்களை முறையாக அப்துல் மலிக் இப்னு மர்வான் வரவேற்றார் கண்ணியப்படுத்தினார் சீனா அலிநாயகத்தினுடைய பிள்ளையாயிற்று என்று கௌரவப்படுத்தினார் அவர்களோடு வந்தவர்களையும் மேன்மைப்படுத்தினார் இது நடந்து கொண்டிருந்தது கொஞ்சம் காலம் செல்ல செல்ல இவர்களுடைய இல்மு அறிவு ஒழுக்கம் பண்பு பணிந்து போவது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இதெல்லாம் மக்களை ஈர்க்க ஆரம்பித்து அவங்க பக்கமாக மக்கள் சாய ஆரம்பிச்சாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை நாடி நாடி வந்ததும் அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு பயம் வந்துருச்சு ஆஹா இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு கடைசியில் இது திடீர்னு அவங்க ஒரு புரட்சியை பண்ணிட்டா என்ன செய்யறது என்றெல்லாம் கேட்டு அவருக்கு பயம் வந்ததும் ஒரு கடிதத்தை எழுதினாங்க எழுதி சொன்னாங்க நீங்க கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்க என்னுடைய பகுதியிலே என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே வந்து நீங்க இருக்கிறீங்க அதனால நீங்க என்னோடு பையத்து செய்து கொண்டால் அது நல்லது என்று நினைக்கிறேன் என்னுடைய ஆட்சியை நீங்க ஏற்றுக்கொண்டு எனக்கு நீங்க என்ன செய்யுங்க பையத்து செய்யுங்க அப்படி நீங்கள் என்னுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நேற்று